அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு உண்டான கோர்ஸ் பற்றி அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கின்ற அந்த 13 அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் எப்படி அட்மிஷன்ஸ் நம்ம போடணும், எங்கே அப்ளை பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன்ஸ், அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த 3 இயர் எல்எல்பி கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய யூஜி கிராஜுவேஷனில் நீங்கள் 45% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. மற்றவங்க பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி எஸ்டி பார்த்திங்கன்னா 40% இருந்தால் நீங்கள் எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா யூஜி இருக்கணும், அண்டர் கிராஜுவேஷன் டிசிப்ளின் ஆஃப் எனி யூஜி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 10 10+2 முடிச்சு ரெகுலர் மோடில் படிச்சுக்கணும். 10 ஸ்டாண்டர்ட் +1 அண்ட் +2 ரெகுலர் மோடில் முடிச்சுட்டு டிசிப்ளின் ஆஃப் எனி கிராஜுவேஷன், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, இன்ஜினியரிங், மெடிக்கல், பிஃபார்ம் எக்ஸெட்ரா. ஸோ ஏதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா எதுவுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணல, நோ ஏஜ் பார், ஸோ நோ ஏஜ் லிமிட். ஸோ நீங்கள் யாருன்னு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டரை MBC/DNC அந்த கேட்டகரியில் கொண்டு வராங்க. ஸோ டிரான்ஸ்ஜெண்டரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10+2 முடிச்சுட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படித்தா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ 10 ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு +2 ரெகுலர் மோடில் படிச்சுட்டு தென் யூஜியை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் முடித்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே நீங்கள் 10 ஸ்டாண்டர்ட் +12 ஸ்டாண்டர்ட் ரெகுலர் மோடில் முடிச்சுட்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் முடிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது DDE, டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ அந்த மோடில் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதின்னு தான் சொல்கிறாங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் அப்போ அப்லோட் பண்ணணும், கண்டிப்பாக ஒரிஜினல்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆன பிறகு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண தவறும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த சீட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக சான்ஸு இழப்பீங்க. சீட் ஆல்ட் ஆனால் கூட நீங்கள் அந்த சான்ஸை இழந்துவீங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜாயின் பண்ணுற அன்றைக்கி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போயிட்டு கல்லூரி சப்மிட் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம காலேஜ் வைஸ் சீட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பற்றைப்பெரும்புதூர், அங்கே 321 சீட் இருக்குது. தென் அரசு சட்டக்கல்லூரி மதுரையில் 181 சீட் இருக்குது. அரசு சட்டக்கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் 200 சீட் இருக்குது. அரசு சட்டக்கல்லூரி கோயம்புத்தூரில் 200 சீட் இருக்குது. தென் அரசு சட்டக்கல்லூரி திருநெல்வேலியில் 200 சீட் இருக்குது. அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டில் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி வெள்ளூர் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி தருமபுரியில் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி ராமநாதபுரம் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி சேலம் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி நாமக்கல் 80 சீட்டு. அரசு சட்டக்கல்லூரி தேனியில் 80 சீட்டு. சரஸ்வதி சட்டக்கல்லூரி தனியார்து. ஸோ இது வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இதில் நம்ம கவர்மெண்டோட கோட்டா என்ன பார்த்திங்கன்னா 39 சீட்டு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிற கோட்டாஸ் என்ன பார்த்து 39 சீட் இருக்குது. இது சரஸ்வதி ப்ரைவேட் லா காலேஜ் திண்டிவனத்தில். இதுதான் சீட் வந்து அலோகேஷன் ஃபார் தி 13 அஃபிலியேட் லா காலேஜஸ் +1 ப்ரைவேட் லா காலேஜஸ். ஸோ மொத்த சீட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1781. ஸோ மொத்த சீட்ஸ் நமக்கு இருக்க வேண்டிய நமக்கு கிடைக்க வேண்டிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1781. ஸோ அடுத்ததாக கம்யூனிட்டி வைஸ் அந்த கேட்டகரி லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரி பார்த்திங்கன்னா
31%. பேக்வர்ட் கிளாஸ் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 26.50%. பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ் 3.50%. MBC/DNC 20%. ஷெட்யூல்ட் காஸ்ட் அதர்ஸ் 15%. ஷெட்யூல்ட் காஸ்ட் அருந்ததியஸ் 3%. ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் 1%. ஸோ இதுதான் வந்து இடஒதுக்கீடு கம்யூனிட்டி வைஸில் கேட்டகரிஸில் லிஸ்ட் பண்ணுறது. அடுத்ததாக ரிசர்வேஷன்ஸ் பார்க்கலாம். சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் அப்படின்னா, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு 1%, சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு 1%, அப்புறம் 5% பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ 5 வகையாக பிரிச்சிருக்காங்க அந்த டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில். ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 1% அலாட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 5 மோட்ஸ் வச்சுருக்காங்க, 5 வெரைட்டிஸு பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட்டு பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் 1% ஆஃப் கோட்டா, டெஃப் அண்ட் ஹார்ட் ஹியரிங் 1%, லோகோமோட்டோ டிசபிலிட்டி இன்க்ளூடிங் செரிப்ரல் பால்சி, லெப்ரசி, க்யூட் டுவாஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸோ 1%. ஸோ இதெல்லாம் சேர்த்து 1%. அடுத்தது ஆர்டிசம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அண்ட் மென்டல் இல்னஸ், இதுக்கு ஒரு 1%. தென் ஃபைனலாக மல்டிப்புள் டிசபிலிட்டிஸ் ஃப்ரம் அமாங்கஸ் பர்சன்ஸ் அண்டர் கிளாஸஸ் A to D இன்க்ளூடிங் டெஃப் பிளைண்ட்னஸ் இன் த ப்ரோக்ராம்ஸ் ஐடென்டிஃபைட் ஃபார் ஈச் டிசபிலிட்டிஸ் 1%. ஸோ நம்ம இமேலே தெரிவிக்கப்பட்ட அந்த ABCD அந்த 4 வகையில் சம்மந்தமாக 1% திரும்ப அலாட் பண்ணுறாங்க. தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வந்து 10 seats. ஸோ அவுட் ஆஃப் என்டையர் சீட்ஸில் 10 seat மட்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆர் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ மினிமம் மார்க்ஸ் நம்ம எதுவும் பார்த்துட்டோம், 45% ஃபார் OC கேட்டகரி அண்ட் அதர்ஸ். ஃபார் SC ST மட்டும் 40% எடுத்தால் நீங்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா டு அப்ளை ஃபார் 3 LLB கோர்ஸ். இதில் நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி போகணுன்றதை பற்றி பார்ப்போம். அப்ளிகேஷன் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்க மார்க்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் என்டர் பண்ணுவீங்க. 2 காலம் இருக்கும். ஒரு காலத்தில் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் நீங்கள் என்டர் பண்ணணும், இன்னொரு காலத்தில் மேஜர் அண்ட் அலைன் கேட்பாங்க. அதில் நீங்கள் படித்த மேஜர் அண்ட் அலைன் சப்ஜெக்ட்ஸோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தனியாக கேல்குலேட் பண்ணி போடணும். இதை ஒரு அனெக்ஷர்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனெக்ஷர் பார்த்திங்கன்னா அனெக்ஷர் நம்பர் 11 கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸில் அனெக்ஷர் 11 இருக்கும். அதில் நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்ஸை தனியாக மென்ஷன் பண்ணி அதை மார்க்ஸை என்டர் பண்ணி கேல்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் போட்டு காமிக்கணும். ஸோ டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் செக்யூர்ட் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் தனியாக காமிங்க. இது வந்து அனெக்ஷர் 11 உங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் ஓவராலும் தனியாக போட்டு பர்சன்டேஜ் மார்க்ஸ் காமிக்கணும், தென் செப்பரேட்டாக மேஜர் அண்ட் அலைடு காமிக்கணும். ஸோ இப்போது கட் ஆஃப் மார்க்ஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, காம்படிஷன் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுடைய கேட்டகரியில் அந்த காம்படிஷன்ஸ் கட் ஆஃப் போடும்பொழுது மேஜர் அண்ட் அலைட் போட்டிருக்கீங்களே அந்த மார்க்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் மெரிட் லிஸ்ட் ரேங்கிங்கில் உங்களுடைய மேஜர் அண்ட் அலைட் மார்க்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிகாம் படிச்சிருந்தால் அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மேஜர் சப்ஜெக்டான காமர்ஸ் அதுதான் வந்து உங்களுடைய மேஜர் அண்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸை கன்சிடர் பண்ணி அதுலேருந்து தான் ரேங்கிங் பார்ப்பாங்க மெரிட் லிஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் மார்க்ஸை பர்சன்டேஜ் கரெக்டாக போடுங்க, மேஜர் அண்ட் அலைட் தனியாக போடுங்க, அதில் ப்ராப்பராக போடுங்க. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் கட் ஆஃப் மார்க்ஸ் பிரிக்கிறதுக்கு. ஓவரால் தனியாக போடுவீங்க, மேஜர் தனியாக போடுங்க. ஸோ மேஜர் அண்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் போடும்பொழுது கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணி போடுங்க.
இதில் சில யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிஜிபியை கொடுப்பாங்க, சிஜிபிஏ மெத்தடில் தான் அந்த மார்க்ஷீட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக சிஜிபிஏலேருந்து 100% ஆஃப் மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்பொழுது எல்லாருமே கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கும் மேலே அதில் உங்கள் மார்க் ஷீட்டில் சிஜிபிஏல ரேங்கிங்கில் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருந்தால் அந்த சிஜிபிஏ நீங்கள் 100 கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, த்ரூ யூனிவர்சிட்டி மூலியமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்த அந்த கல்லூரியில் போயிட்டு கேட்டால் அவங்களும் கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் படித்த கல்லூரியில் அதோட அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி என்னென்னு பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கன்சால்ட் மார்க் ஷீட்டோ கன்வெர்ட் பண்ணி 100 போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கன்சால்ட் மார்க் ஷீட் கண்டிப்பாக கொடுக்கணும். அது போக சிஜிபிஏல கொடுத்துருந்தா நீங்கள் 100% மார்க் கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அப்படி கன்வெர்ட் பண்ண கொடுக்க தவறிங்கன்னா உங்கள் லோயஸ்ட் மார்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ராஸ்பெக்டஸை கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள் சிஜிபிஏலேருந்து யூனிட்ஸ் கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் 100 கன்வெர்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க, மார்க் ஷீட்ஸை என்க்ளோஸ் பண்ணுங்கள். இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மார்க்ஸ் என்டர் பண்ண சொன்னால் ஏற்கனவே உங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் மேஜர் அண்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் அதை பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம படிக்கிறேன். மோட் ஆஃப் செலெக்ஷனில் நம்பர் 5 சப்கிளாஸ் 2 கொடுத்துருப்பாங்க. Selection for the candidate applying for LLB degree course will be based on the percentage of marks obtained by the candidate in aggregate of all subjects in the qualifying degree examination, excluding languages may be taken into account. So, excluding languages may be taken into account. கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஜுவேஷன் பண்ண, கிராஜுவேஷன் முடிச்சிருப்பீங்க இல்லையா யூஜி, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மேஜர் மார்க்ஸ் மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி அந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். லாங்குவேஜை ஒமிட் பண்ணிவிடு, கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் பேப்பர் படித்தவங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வேர் த லாங்குவேஜ் அலோன் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் தி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் obtained by the candidate in the said examination may be taken into account. So in case where the language alone is the subject of the qualifying examination, the percentage of marks obtained by the candidate in the said examination may be taken into account. GO MS number 83 Law LS Department dated 19-4-2007. So 2007 la or GO pass panirukanga. இது மாதிரி பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மற்றும் லாங்குவேஜஸ் எடுத்து படித்தவங்களுக்கு சில எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட விவரத்தை நீங்கள் இன் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அந்த காலத்தில் என்டர் பண்ணிவிடுங்க. இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் ஈவனாக வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் ஈக்குவலண்ட்டாக வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ரேங்கிங்கில் மெரிட் லிஸ்ட் போடும்பொழுது டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இன்னொரு மாணவனுடைய டேட் ஆஃப் பர்த்தும் பார்ப்பாங்க. அதில் யார் சீனியராக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் ரெண்டு பேரோட இயர்ஸும் வயசும் சேமாக இருந்தால் பை லாட் மூலிமா, குழுக்கள் மூலிமா சூஸ் பண்ணுவாங்க. அதையும் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை என்க்ளோஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ஸ் இருக்கணும். 10th மார்க் ஷீட் எதுக்கு அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக நீங்கள் 10th மார்க் ஷீட்டை என்க்ளோஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஜெராக்ஸ் காப்பி என்க்ளோஸ் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட், the copy of SSLC or matriculation mark statement, edukna evidence for date of birth. Adutha second copy of the HSC mark sheet, so 12th standard mark sheet neenga adu enclose pananum. Then copy of the
ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் காண்டக்ட் சர்டிஃபிகேட். ஸோ டிசியும் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டையும் என்க்ளோஸ் பண்ணணும். தென் காப்பி ஆஃப் தி டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட். ஸோ உங்களுக்கு டிகிரி கிடச்சிருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ணலாம் காப்பி, அல்லது டிகிரி கிடைக்காதவங்களுக்கு முதல்ல ப்ரொவிஷனல் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். தென் காப்பி ஆஃப் தி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் எக்ஸப்ட் ஓசி கேட்டகரி. இந்த ஓப்பன் கேட்டகரி தவிர பாக்கி எல்லோரும் அப்ளை பண்ணும்பொழுது, அதாவது ஃபார் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி அதர்ஸ் பிசி முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை என்க்ளோஸ் பண்ணணும். தென் காப்பி ஆஃப் தி பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஃபார் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ். ஸோ தமிழ்நாட்டு தவிர வெளி மாநில மாணவர்கள் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை அந்த காப்பி என்க்ளோஸ் பண்ணணும். தென் காப்பி ஆஃப் தி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் ஏதாவது ரிசர்வேஷன் மூலிமா கிளைம் பண்ணுறீங்கன்னு ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அல்லது டிசேபிள்டு கேட்டகரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். தென் ஃபைனலாக ஃபில்ட் இன் ஃபார்மேட் ஷோயிங் மார்க்ஸ் செக்யூர்ட் பை தி கேண்டிடேட் இன் தி குவாலிஃபைங் டிகிரி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அனெக்ஷர் லெவன் இருக்கும், அந்த அனெக்ஷன் லெவலில் உங்களுடைய மேஜர் அண்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸை செப்பரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் நேம் எழுதி அதோட கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் அதோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி அதோட பர்சன்டேஜ் போட்டு காமிங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் உங்களுடைய கட் ஆஃப் ரேங்கிங்க்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ இதுதான் 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு உண்டான அந்த அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஸோ மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் செக்ஷன் டவுட்ஸில் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், முடிந்தவரை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முயற்சிக்கிறோம். ஸோ 3 இயர் எல்எல்பி கோர்ஸ் அப்ளை பண்ண போகிற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.